இளைஞர்களே நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை அன்று சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் நகரின் ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா குத்துபா நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது வெள்ளிக்கிழமை இந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான் ஆற்றுவதற்காக அந்த இமாம் மெம்பரிலே ஏறி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய வேர்வை கொட்டுகிறது கைகாலெல்லாம் நடுங்குகிறது மிக உணர்ச்சி பூர்வமாக அந்த பயானை அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அதே நேரம் முன் வசி ஒரு இளைஞர் கதறி அழுகிறார் அவருடைய சத்தம் கடைசி சபு வரைக்கும் கேட்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து மது பழக்கங்களோ மற்ற கெட்ட செயல்களுக்கு எல்லாமே அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தடை இருக்குது அதனால் அங்கே உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல வார விடுமுறை நாட்கள் வெள்ளி சனி இரண்டு நாட்கள் விடுமுறை வருது அதனால் வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா வியாழக்கிழமை மதியமோ ஈவி சாய்ந்தாடமோ இந்த இளைஞர்கள் நான்கு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அண்டை நாடான பஹ்ரைனுக்கு போவாங்க தமாமுக்கு அந்த பக்கம் கடலில் ஒரு பாலம் இருக்குது அதை தாண்டி அந்த பக்கம் போயாச்சுன்னா பஹ்ரைன் அந்த நாட்டு சட்டப்படி அவங்க போய்ட்டு மது அருந்தவும் ஹராமான எல்லா செயல்களையும் செயலக்கு செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடுவாங்க அப்போ இந்த வியாழக்கெல்லாம் அதை மாதிரி நான்கு பேர் இருக்காங்க போய்கிட்டுருக்காங்க ச சத்தமாக பாடலை வச்சுருக்காங்க சிகரெட் குடிக்காங்க ஆடி பாடி அவங்களுடைய உற்சாகமாக அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தூங்கிடுறாரு அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இத்தனை மைலுக்கு அப்புறம் இந்த ஊர் வருதுன்னு சொல்லி சைன் போர்டு வச்சுருப்பாங்க ப்ளூ கலரில் இருக்கும் ஒயிட்ல வெள்ளை கலரில் எழுதிருப்பாங்க ரியாத் இத்தனை கிலோமீட்டர் மீட்ரு தமாம் இத்தனை தாய்ஃப் இத்தனை கிலோமீட்டர் மக்கா இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும் இவர் அசந்து தூங்கக்கூடிய அவருடைய கனவு ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒரு காட்சி அதாவது அந்த சைன் போர்டு வருது அரபியில் எழுதியிருக்கு ஜஹன்னம் சபையின் கிலோமீட்டர் அதாவது நரகம் எழுபது கிலோமீட்டர் உள்ளது என்ற ஒரு காட்சி இவருடைய கனவில் தோன்றுகிறது பதறி அடிச்சுக்கிட்டு முழிக்கார் முழிச்சுட்டு உடனே அந்த ஆடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு பதற்றத்தோட சொல்லுதாரு நான் ஒரு கனவு கண்டேன் கெட்ட கனவு கண்டேன் நம்ம திரும்பி போயிடலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பதட்டத்தோடு சொல்லும்போது அந்த மீ மூன்று பேரும் இவரை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்து இவரை ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க ரொம்ப கேலி பண்ணுறாங்க அப்போ இவர் மறுபடியும் சொல்லி பார்க்காரு உடனே கோவப்படுறாரு கோவப்பட்டு ஆரோக்கியம் பண்ணி நான் இங்கே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்படி போனால் நான் எப்படியும் போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு வண்டி நிப்பாட்ட சொல்லி இவர் அந்த இளைஞர் கனவு கண்ட இளைஞர்களை இறங்கிடுறாரு இறங்கிட்டு இறங்கினோன்னா அவங்க மூணு பேரும் வேகமாக அதே வேகத்தோட போயிடு போயிருந்தாங்க இவர் உடனே இந்த ரோட்டை நின்று அந்த சைடில் போய் க்ராஸ் பண்ணி ரியாத்து செல்வதற்காக ஏதாவது வாகனம் வருமானு சொல்லி ஒன்று ஒன்றா கையை காட்டி நிக்காரு யாருமே நிக்கல ஒரு தோட்ட வேலையில் இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு தோ தன்னுடைய தோட்டத்தவே பார்த்துட்டு ஒரு அறவி வந்துக்கிட்டு இருக்காரு அவர் சரின்னு சொல்லிட்டு இவரை உடனே ஒரு கையை காரணோன்னு அவரை நிப்பாட்டிட்டு வண்டியில் ஏறி செலான்னு சொல்லி ஏறிட்டு என்ன அந்த நடுவு பாலைவனத்தில் நிற்கிறியா ஏன் எப்படி தனியா தனியாக தன்னதனியாக வந்தேன்னு அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தவர் கேட்குறாரு அப்போது இவர் சொல்றாரு இந்த மாதிரி நாங்கள் நாலு பேர் வந்தோம் நாலு பேர் வந்துட்டு பஹ்ரைன் எப்போவுமே வாரம் வாரம் போவோம் அந்த மாதிரி போகிறதுக்காண்டி போகும்போது எனக்கு ஒரு நான் தூங்கிட்டேன் கனவு கண்டேன் இந்த மாதிரி ஒரு காட்சி வந்தது அது நான் போக வேண்டாம்னு சொல்லினேன் இல்லை சண்டை வந்துடுச்சு எங்களுக்குள்ளே நான் கீழே இறங்கிட்டேன் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் காலெலாம் நடுங்கி டக்குன்னு வண்டியை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி தேம்பி தேம்பி அழுகிறார் குமிரி குமி கதறி அழுகிறார் அப்போது இவர் நடந்த அந்த கனவு கண்ட கனவு காட்சியை பார்த்து அந்த இளைஞர் கேட்குறாரு தோளில் கை வச்சு அமுக்கிட்டு கேட்குறாரு என்னாச்சு என்னாச்சு ஏன் அழுகுறீங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு அப்பால் நான் வர வழியில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி சின்னாபண்ணமாக நொறுங்கி உடனடியாக தீப்பிடித்து மூன்று இளைஞர்கள் கருகி கறி கட்டையாக வெளியே தூக்கி போட்டு சவுதி போலீஸும் சிவில் டிஃபென்ஸும் ஃபயர் சர்வீஸும் வந்து அந்த தீயை அணைத்து அங்கே கூட்டமாக நிற்கிறது நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லி தேம்பி தேம்பி அழுத உடனே இவர் பதற்றத்தோட அந்த மூன்று பேருக்கும் ஃபோன் அடித்து பார்க்காரு மூணுமே சுவிட்ச் ஆஃப் காட்டுது வேகமாக இவர் ரியாத்து வந்துட்டு ஓடி போகிறாரு அங்கே அதுக்குள்ளே அவருடைய நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் இவர் வீட்டு முன்னாலேயும் இவருக்கும் இதாக இருக்குமோ அப்படின்ட்டு வந்து எல்லாம் கூட்டமாக நிற்காங்க உடனடியாக இவருக்கு கைகாலெல்லாம் பறத்துது ஓடி போய் அந்த வியாழக்கிழமை இரவு அந்த பள்ளிவாசல் இமாம் கரையை பிடித்து கதறி துடித்து அழுகிறார் நான் இவ்வாறெல்லாம் பாவம் செஞ்சேனே அப்படின்னு அப்போ அந்த இமாமும் நீ வந்து என்னிடம் அழுது பயனில்லை நீ உன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்லிவிட்டு இந்த கதை நான் நாளை ஜும்மா உரையிலே சொல்ல இருக்கிறேன் சொல்லலாமா என்ற அனுமதி கேட்டு அந்த ஜும்மாவிலே அந்த நடந்த விவரங்களை மிக தெளிவாக அவர் வந்து உரையாற்றாரு அந்த பயான் கேட்ட அனைவருமே கண்ணீர் சிந்தி உருக்கமாக அந்த பயானை கேட்காங்க அதே பயானில் இவர் முன் வரிசையில் அந்த இளைஞர் இருந்து கதறி ஆளுகிறார் ஆகவே அல்லாவின் நல்லடியார்களே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற விலை உயர்ந்த அந்த கைபேசி செல்ஃபோன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அதுபோன்ற இளைஞர்கள் வாகனங்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் மிக ஏதோ நம் விமானத்தில் பறக்கிறோம் என்ற மப்பிலே மிக அருகிலே ரோடுகளிலே சிறுவர்கள் சிறுமியர்கள் முதியவர்கள் நோயாளிகள் செல்கிறார்களே என்று பார்க்காமல் மிக அதிகமாக வேகத்தோடு பறந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களே சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய நம்முடைய மரணம் எந்த நிமிடத்திலும் எந்த வினாடியிலும் வரலாம் அல்லாவிற்கு நாம் பாவியாக கூடாது ஆகவே சிறிய பெரிய எல்லாவித பாவங்களிலிருந்தும் நீங்கி ஐவேளை தொழுகை பேணி நாம் சாலிகான மூமீன்களாக வாழ வேண்டும் மாற்று மத சகோதரர்களுக்கு நம்மை கண்டாலே நல்ல ஒரு கண்ணியமும் மரியாதையும் நம் மீது ஏற்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துள்ளாய் வி